ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பீஃப் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு எல்லாமே உடனே வரும். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பீஃபை வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அப்புறம் சாப் பண்ண ஆனியன், ரெண்டு ஆனியனை நல்லா சாப் பண்ணி அது கூட ரெண்டு பச்சை மிளகாவையும் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு, பாயில் பண்ண உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நசிச்சுக்கோங்க. அப்புறம் ஆஃப் லெமன், கேரட் துருவுனது, ஒரு கேரட், சின்ன கேரட் எடுத்திருக்கேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு டீஸ்பூன், சில்லி அரை டீஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன், மல்லித்தூள், உப்பு, அப்புறம் பிரெட் கம்ஸ், ஒரு முட்டை. இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பீஃபில் ஆஃப் முட்டையை நல்லா அடித்து ஃபஸ்ட்டு ஆஃப் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆஃப் சேர்த்துட்டு ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா புழிஞ்சிக்கோங்க, இல்லைன்னா கசக்கும் அந்த கொட்டை இருந்ததுன்னா. இப்போ நல்லா லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பொட்டேட்டோவையும் கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. பொட்டேட்டோ வந்து நிறைய சேர்க்க வேண்டாம், சின்ன உருளைக்கிழங்கு போதும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காரம் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் சில்லி சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து இது வேறு சாப் பண்ணி வேறு வச்சுருக்கேன் பச்சை மிளகா. இதை கொஞ்சம் நல்லா அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு முக்கால் கப் அளவுக்கு பிரெட் கம் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கொஞ்சமாக எக் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் டூ டைமாக சேர்க்குறோன்னா அந்த எக் வந்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால தான் நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம், ஒரு கால் மணி நேரம் இல்லைனா அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். ஏன்னா நம்ம பொட்டேட்டோ சேர்த்துருக்கனால இது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி லூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறிடுச்சு பாருங்கள். நான் ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு மறுபடியும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பிரெட் கம் சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த ஊறின டைமில் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா பொட்டேட்டோ ஆனியன் சேர்த்துருக்கறனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை, கொஞ்சமாக ஆஃப் அளவுக்கு ஆயில் சேர்த்து அதை நல்லா இந்த மாதிரி பெரிய கட்லட் மாதிரி நீங்கள் போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான பீஃப் கட்லட் ரெடி ஆயிரும். நல்லா இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது பார்த்து பிரட்டுங்க, அது பின்னாடி குக் ஆன பிறகு பிரட்டுங்க, இல்லைனா பிஞ்சிரும் உங்களுக்கு. நல்லா குக் ஆனதும் எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான டேஸ்டியான பீஃப் கட்லட் ரெடி ஆயிருச்சு. இதை வச்சு பர்கர் எப்படி செய்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.